ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக், வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவள்ளி. மருந்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு நேரத்தில் நம்ம பலவிதமான இனிப்பு வகைகள் தயார் பண்ணுவோம். நாம இன்னைக்கு மருந்தாகும் உணவு அப்படின்ற வகையில அமுக்குரா கிழங்கு பொடியை பயன்படுத்தி ஒரு இனிப்பான மருந்து தயார் பண்ணலாம். அமுக்குரா கிழங்கு லட்டு எப்படி தயார் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு, பாதம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, ஏலக்காய், நாட்டு சர்க்கரை, அமுக்குரா கிழங்கு பொடி, நெய். நம்ம இங்கே பாசிப்பருப்பு இளவருப்பாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி பாதம் மற்றும் பிஸ்தா பருப்பு லேசாக வறுத்துட்டு தனித்தனியாக பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பு பொடி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு பொடிக்கு பதில் நம்ம சாரப்பருப்பும் பயன்படுத்தலாம். சாரப்பருப்பு மிக்சர்ஸ்லலாம் வறுத்து அந்த மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக ஆட் பண்ணுவாங்க. சாரப்பருப்பு ஆட் பண்ணோம்னா இன்னும் நல்லது. பாசிப்பருப்பு பொடி கொஞ்சம் எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பிஸ்தா பருப்பு பொடி சேர்த்துக்கலாம். அடுத்துதான் பாதம் பருப்பு. பாதம் பருப்பும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாமே நம்ம லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணிக்கணும். அமுக்குரா கிழங்கு அப்படின்றது நமக்கு வித்தேனியா சோம்னிஃபரா அப்படின்றது இதோட பொட்டானிக்கல் நேம். அமுக்குரா கிழங்கு இரு வகை உண்டு: நாட்டு அமுக்குரா, சீமை அமுக்குரா கிழங்கு. இதோட பொடி நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அமுக்குரா கிழங்கு சூர்ணமாக வாங்காமல் தனி அமுக்குரா கிழங்கு பொடியாக வாங்கிக்கணும். அமுக்குரா கிழங்கு சூர்ணமாக நம்ம வாங்கினோம்னா அதில் சுக்கு, ஏலம், திப்பிலி போன்ற பொருட்கள் சேர்த்து கிடைக்கும். அப்படி இல்லாமல் தனி அமுக்குரா கிழங்கு பொடி வாங்கிக்கணும். இதோட நாம் அமுக்குரா கிழங்கு பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பொடி பண்ணி வச்சிருக்க ஏலக்காய் நாட்டு சர்க்கரையோட அளவுன்னு பார்த்தோம்னா நம்ம இந்த பொடி எல்லாம் சேர்த்து எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் அல்லது குறைச்சிக்கலாம். நம்ம இது லட்டாக தயார் பண்ணுறதுனால நெய் விட்டு உருண்டைகளாக பிடிக்க போகிறோம். அல்லது இதை ஒரு ப்ரோட்டீன் பவுடராகவும் நம்ம அப்படியே கூட பயன்படுத்தலாம். இதை பாலில் கலந்து காய்ச்சி நம்ம குடிக்கலாம். இந்த மாவில் பார்த்தோம்னா அதிக அளவில் புரதச்சத்து இருக்குது. அதே மாதிரி நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களும் இதில் இருக்குது. இரும்பு சத்து, கால்சியம் சத்து, பொட்டாசியம் சத்து மற்றும் ஃபாஸ்பரஸ் சத்து, இது எல்லாமே நிறையவே இருக்குது. அதோட கூட விட்டமின்களோட கலவையாகவும் இந்த பவுடர் இருக்குது. நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியெல்லாம் சேர்த்து அதோட நாட்டு சக்கரை சேர்த்து கட்டி முட்டை இல்லாமல் நம்ம இங்கே கலந்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அமுக்குரா கிழங்கு பொடியில் பார்த்தோம்னா ஒரு சிறுங்கசப்பு இருக்கும். அதனால் நம்ம யூஸ்வலாக லட்டு தயாரிக்கும் போது ஆட் பண்ணுற ஸ்வீட்டை விட கொஞ்சம் அதிகமாக இனிப்பு சேர்க்கணும். அடுத்ததான் நம்ம நெய்யை உருக்கிக்கலாம். ஒரு கப் அளவு நெய் மெல்ட் பண்ணிக்கலாம். நெய் உருக்கி நெய் நல்லா சூடாக இருக்கும் பொழுதே இந்த பவுடரில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே லட்டுகள் பிடிச்சிடணும். சர்க்கரை நோயாளிகள் நாட்டு சர்க்கரை சேர்க்காமல் இந்த பவுடரை மட்டும் தயார் பண்ணிவிட்டு பாலில் கலந்து அதை குடிச்சிட்டு வரும்பொழுது சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய உடல் எடை குறைவு அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். அதோட கூட சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய உடல் சோர்வும் இல்லாமல் இருக்கும். நெய் இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இதை எடுத்து இந்த பவுடரோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடாக இருக்க அந்த நெய்யோட பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பாதம் பருப்பு, பிஸ்தா பருப்பு இதில் எல்லாமே பார்த்தோம்னா எண்ணெய் பசை நிறைய இருக்கிறதுனால ஈஸியாக நமக்கு பிடிக்கிறதுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். குழந்தைகளுக்கு நம்ம இந்த லட்டு தினமும் ஈவினிங் டைமில் கொடுத்துட்டு வரும்பொழுது அவர்களுக்கு வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு சத்தூட்டமான உணவாக இது இருக்கும்.
இந்த சைஸ்க்கு நம்ம லட்டுகள் பிடிச்சிக்கலாம். இதை அதிக அளவு எடுத்தாலும் கழிச்சலை உண்டாக்குன்றதுனால அளவாக எடுக்கிறது நல்லது. ஒரு நாளைக்கு நம்ம இந்த அளவு சாப்பிட்டோம்னா போதுமானதாக இருக்கும். இது மாதிரி 45 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது இழந்த இளமையை கூட திரும்பி பெறலாம் அப்படின்றது நம்மளோட சித்த மருத்துவ நூல்களில் சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் மட்டும் இல்லாமல் வயதானவர்கள் பெண்கள் அனைவருமே இதை எடுத்துக்கலாம். நேயர்களே, நாம் இன்னைக்கு உடலை ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் வைத்துக்கொள்ள புத்தாண்டை முன்னிட்டு அமுக்குரா கிழங்கு லட்டு எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்தோம். மேலும் இது போன்ற எளிமையான உணவுகளை எப்படி தயார் பண்ணுறதுன்னு தொடர்ந்து பார்க்க மருந்து டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.